என்னுயர்கள் தலித்தவரை சரணம் புக்கு யான் அடைவே அகுருக்கள் நிறைவனைஞ்சு பின்னருளால் பெரும்போதோர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆளவந்தார் மனக்கால் நம்பி நன்னெறிய அவர் குறைத்த உயர்கொண்டார் நாதமுனி சடரோகம் சேடைநாதன் இன்ன முதற் திருமாலின் இவரை முன்னிட்டேன் எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்றது தேசிகனுடைய கீழே உட்கார முடியல மாமா வாழல நந்தனநாமகே தினகரே கன்யாங்கதே பாண்டரே பக்ஷே நாகதிதௌ குஜஸ்ய திவசே சோத்தரோஷாடாதாரே ஸ்ரீமான் தாத குலோத்தம குலோத்பவ சுதர்சன ஸ்ரீரங்கநாதோ யயோ ஸ்ரீமத் ரங்கரகோத்தமானுஜ குரோ திருத்யா பரம் வைஷ்ணவம் அப்படின்றது சர்மஸ்லோகம். சர்மஸ்லோகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இறுதியானதே கடைசியாக சொல்லக்கூடியது. பகவத்கீதையினுடைய சர்மஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, சர்வதர்மான் பரித்தேச்ச மாமேகம் சரணம் பிரஜா அகற்பா சர்வோவியோ மோட்சிஷாமி மா சுச்சகா அப்படின்னு சொல்லி அந்த பகவத்கீதையினுடைய இறுதி அத்தியாயத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் அது. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, சர்வதர்மான் பரித்தேச்ச மாமேகம் சரணம் பிரஜா. இது வந்து சரணாகதியை பற்றி தான ஸ்லோகம், சர்ம ஸ்லோகமாக இருக்கின்றதுனால இந்த இடத்துல இது பொருத்தமாக இருக்கும். எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை சரணம் என்று பற்றினவர்களுக்கு அவருடைய எல்லா விதமான பாவங்களையும் போக்கடித்து தீர்த்து என்னுடைய திருவிடைகளை வாழ்க்கை கொடுத்து மோட்சம் அடைய செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்கார். இந்த இடத்துல வந்து முதல்ல தர்மம்னா என்ன அப்படின்னு எல்லாத்தையும் கொஸ்டின் ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டோம்னா தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்கா, எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அதாவது அப்படி எப்படி இருக்கிறதுக்கு தர்மம்னு பேர். ஒன்று ஒன்றுக்கும் அதாவது சுவாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பொருளை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு பொருளுக்கு லட்சணம் இருக்கும், அதே மாதிரி பிரமாணம். பிரமாண லட்சணாபியாம் வஸ்து நிர்தேசா அப்படின்றது ஒரு பிரமாண ஸ்லோகம். அப்படின்னா என்ன பிரமாணம் அப்படின்னா என்னன்னாக்கா, இந்த பொருள் இப்படி தான் இருக்கணும். மாடுன்னா நாலு கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும், கொம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறோம். இது வந்து லட்சணம். அது மாதிரி இப்படி இருக்கிறதுக்கு பேர் மாடு அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்சரில் சொல்லியிருந்தனாக்கா அது பிரமாணம் பேர். ஸோ சொல்லப்பட்டதும் அங்கே பார்க்கக்கூடிய லட்சணமும் ரெண்டும் ஒத்து இருந்தாக்கா அது அந்த பொருள். அதே மாதிரி நாலு காலோட வாளோட குதிரையும் இருக்குது. இப்போ குதிரையும் மாடும் ஒன்றானா இது குதிரை இது மாடு அப்படின்னு வித்தியாசம் தெரியும். ஸோ அப்போ அந்த லட்சணங்கள்லாம் சில வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் ஒரே கேட்டகரியை சேர்ந்தது. அது தாமரைப்பூ அப்படின்னு சொன்னாக்க எல்லா பூவும் தாமரைப்பூ தான். அதிலே வந்து வெண்தாமரை செந்தாமரை நீளத்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு பச்சை தாமரைன்னு நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ கடல் ஆனால் வந்து சஜாதீயம்னு சொல்லுவாங்க, ஒரே ஜாதியை சேர்ந்தது, அதில் சில வேறுபாடுகள். ஆக ஒரு பொருளை தெரிஞ்சுக்கணும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, பிரமாணம் லட்சணம் அப்படின்னு ரெண்டு தெரியணும். பிரமாண லட்சணாபியம் வஸ்து நிர்தேசகா அப்படின்னு, அதே மாதிரி அந்த பிரமாணத்துக்கு உட்பட்டு அந்த வரையறுக்கப்பட்ட லட்சணத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றொன்றும் அது தன்மையோடு இருக்கிறதுக்கு தர்மம்னு பேர். அந்த பிரமாணப்படி இல்லாமல் அந்த லட்சணப்படி இல்லாமல் அந்த லட்சணத்தை கொஞ்சம் மாற்றிண்டு பிரமாணத்துக்கு படி இல்லாமல் மாற்றிட்டு இருக்கிறது அதர்மம்னு பேர். அப்போ தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு தர்மம்னு பேருன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த தர்மம்ன்றதுக்கு டெஃபினேஷன் இது தான். அதனால் இந்த தர்மம் சர்வ தர்மான் பரித்தேச்ச அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்த நம்ம எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டேன்னாக்கா, எல்லா தர்மங்களையும் விட்டுப்பார். தர்மம்னாக்கா என்னன்னாக்கா, ஒருத்தர் என்னென்ன காரியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா பார்த்தீங்களா, இந்த காரியம் பண்ண வேண்டிய காரியங்களுக்கும் தர்மம் பேர். என்னென்ன காரியம்லாம் இவன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விதிச்சிருக்கா, தர்மசாஸ்திரம் அப்படிங்கிறான்.
தர்மசாஸ்திரம்னா வர்ணாசிரம தர்மசாஸ்திரம் அப்படிங்கிறோம். வர்ணம் ஆசிரமம், ஒன்று நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு ஒரு விஷயம் ஒருத்தர் மனுஷாவை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா வர்ணம் ஆசிரமம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. வர்ணம்னா என்ன அப்படின்னாக்கா சாதுர் வர்ணம் மகாசிருஷ்டம் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். சாதுர் வர்ணம்னாக்கா பிராமணன் சத்திரிய வைசிய சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வர்ணம், அந்த நாலு வர்ணம் இது நாலு வர்ணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் பிராமணன் கேட்டாக்கா அதில் வந்து ஆசிரமம் வர்ணம் என்ன வர்ணத்தை சேர்ந்தவா, ஆசிரமம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி நாலு ஆசிரமம் இருக்குது. நாலு ஆசிரமம் என்ன, பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் சந்யாசம் வானப்பிரஸ்தம் அப்படின்னு நாலு ஆசிரமம் இருக்குது. அதனால் இந்த வர்ணத்தை சேர்ந்தவன் இந்த ஆசிரமத்தை சேர்ந்தவனுக்கு என்னென்ன கர்மாக்களெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விதிக்கப்பட்டிருக்கு, என்னென்னத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. அதனால் என்னென்னத்தெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கதும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கதும் அதை வந்து அதுபடி பண்ணுறதுக்கு தர்மம் பேர், அதெல்லாம் கரெக்டாக அனுஷ்டிக்கிறதுக்கு தர்மம் பேர், அதுபடி பண்ணாமல் அதுக்கு விரோதமாக பண்ணுறதுக்கு அதர்மம் அப்படின்னு பேர். ஆக தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான், தர்மம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா. ஆக இவர் சொன்னால் சர்வதர்மான் பரித்தேச்ச மாமேகம் சரணமஜா அப்படின்னு சொன்னாக்க, உன்னுடைய வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் கொடுக்கப்பட்டதான விதிக்கப்பட்டதான என்னென்ன தர்மங்கள் இருக்கோ அந்த தர்மங்களெல்லாம் விட்டுட்டு நீ வந்து என்கிட்ட வந்து சரணம்னு சொன்னாக்க உனக்கு நான் மோட்சத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். கரெக்டா? அப்பா இருக்கு, நீங்கள் சொல்லியிருக்கிற ஸ்லோகத்தில் அர்த்தம் அதுதானே இருக்கு. சர்வதர்மா பரித்தேச்ச தியஜகா அப்படின்னால என்னென்ன அர்த்தம்னா தியாகம், தியஜகா அப்படின்னா விட்டுடுறது, அம்போன்னு விட்டுறதுக்கு போய் தான் தியாகம். தியஜகா அப்படின்னால அப்படியே அத்தறதையாக விட்டுடுறது, அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான் தியஜகான்னாலே. சர்வதர்மான்னு பரித்தேச்ச என்னென்ன தர்மம்லாம் நீ பண்ணிட்டு இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு என்ன சரணம் பார்த்தீங்கனாக்க உன்னடைக்கிற பாபத்தெல்லாம் நான் போக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு தான் எல்லாரும் அர்த்தம் புரிஞ்சுருப்போம், ஆனால் உண்மையிலேயே அர்த்தம் அது இல்லை. இல்லை என்னென்னா நீ அந்த கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்க தர்மத்தெல்லாம் விட்டுடும் பகவான் சொல்லலை. இங்கே ஆக்சுவலாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டாக்க, அந்த பெருமாளை அடையிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பெருமாளுடைய திருவடியார் பெருமாளை அடையிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் சொல்லியிருக்கார், நிறைய வழி சொல்லியிருக்கார், பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையிலேயே நிறையா விஷயங்களை சொல்லியிருக்கார் பெருமாள். இந்த பக்தி யோகம் கர்ம யோகம் ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்க, ஒருத்தன் பக்தி பண்ணும்போது அந்த பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு தைல தாராவத் அப்படின்னு சொல்கிறான். தைல தாராவத்துனாக்க ஒரு பாத்திரத்தில் எண்ணம், தைலம்னா எண்ணெய்ன்னு அர்த்தம். அந்த எண்ணெயை இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் மாத்திரையாக்க அதில் இருக்கிற எண்ணெய் பூரா இதில் வந்து உழுவும் வரைக்கும் இந்த பாத்திரத்துக்கு அந்த பாத்திரத்துக்கு நடுவில் எண்ணெய்க்கு நடுவில் கேப்பே இருக்காது, கண்டினியூட்டி இருக்கும், கண்டினியூட்டி ட்ராப் ஆகாத இருக்கும். எண்ணெய் இந்த பாத்திரத்திலையும் தொட்டுன்னு இருக்கும், அந்த பாத்திரத்திலையும் தொட்டுன்னு இருக்கும், அதுலேருந்து இதில் விழும்போது அது மாதிரி இடைவிடாத பக்தி, நடுவில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே வரக்கூடாது, அப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் பக்தி யோகம். அப்படி பண்ண முடியுமா? நம்ம கேஸ் ஏதோ வாசனை அடிக்கிற மாதிரி இருக்குது, புள்ள பாருங்கன்னு தோணும் திடீர்னு இல்லையா? இது மாதிரி நம்ம ஏதோ ஒரு தான் சொன்னால் அது மாதிரி நிறையா, அது மாதிரி நிறையா டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டேக்கும் பக்தி பண்ண முடியாது. சரி, கர்மா கர்மயோகத்தை பண்ணலாம்னாக்கா என்னென்ன கர்மாக்கள்லாம் சொல்லியிருக்கோ அதுக்கு உண்டான கர்மாக்கள்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தாக்கா மோட்சத்தை அடையலாம். சரி, இந்த கர்மாக்கள்லாம் பண்ணணும்னா நமக்கே எல்லாத்தையும் புத்தகங்கள்லாம் வாசித்து சாஸ்திரத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அதுபடி பண்ணுறதுக்கு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு யாரோ ஒரு வாத்தியாரம் நம்பணும், இல்லை யாரோ பண்ணிக்கிறவள் நம்மோ, அவள் பண்ணிக்கிறவ கரெக்டாக பண்ணணும்னு நமக்கு தெரியுமா? அவளுக்கு என்னென்ன ஞாபகமோ என்னென்ன பண்ணணுமோ என்ன எத்தனை இடத்த வேலை வச்சுருக்காளோ எங்கே போகணுமோ எதெல்லாம் சொல்கிறாரோ எதெல்லாம் விட்டுடுறாளோ அவருக்கு ஞாபகம் மாறுது, ஏன் மனுஷா தானே, இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அப்போ அதையே கரெக்டாக கடைப்பிடிக்க பண்ண முடியுமா? முடியாது, அதுலேயும் இம்பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. கர்மயோகம் ஞான யோகம் அப்படின்னாக்கா ஞானம்னா என்னன்னாக்கா பெருமாளை உள்ளது உள்ளபடி அந்த பெருமாளுடைய தத்துவத்தை தத்துவார்த்த ரீதியாக கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம்னு பேர். அந்த ஞானத்தை அடைய முடியுமான்னு கேட்டாக்க அவளே சொல்கிறான், இந்த மாதிரின்னு பெருமாளை எப்படிப்பட்டவன்றதை நான் புரிஞ்சுட்டேன்னு ஒருத்தன் எவன் சொல்கிறானோ அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தங்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறோன்னா எல்லாம் தெரிஞ்சவன் சொல்கிறாங்க இப்படின்னு சொல்கிறாவா? இப்போ அப்படி பார்க்கும்போது ஞானம் அதுக்கு இந்த ஞானம் வந்துவிட்டாலே கரெக்டாக மோட்சம் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறார். அதனால் அந்த ஞானம் நம்மளால் அடைய முடியுமா? நம்ம ஞானத்துக்கு தடையாக எவ்வளோ இருக்குது, பக்திக்கு தடை இருக்குது, கர்மத்துக்கு தடை இருக்குது, ஞானத்துக்கு தடை இருக்குது, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்மளால் சரியாக கடைப்பிடிக்க முடியாத தடைகள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் போக
பாக்கி இன்னொன்று என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா அதுதான் சரணாகதி அப்படிங்கிறது. சார் அதனால் இதைத்தான் சொன்னார் தவிர இதெல்லாம் விட்டுடுவார், இதெல்லாம் உன்னால் முடியாது, பக்தி யோகம் பண்ண முடியாது, கர்மயோகம் பண்ண முடியாது, ஞான யோகம் பண்ண முடியாது, அதனால் என்னை வந்து அடையிறதுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு உண்டான தர்மங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தியோகம் கர்மயோகம் ஞான யோகம் இதெல்லாம் விட்டுட்டு என்ன நீ வந்து உன்னை சரணடைகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னினா போகிறோம், உனக்கிட்ட எல்லா பாவங்களையும் போக்கி உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு அர்த்தம் புரியுதா? வித்தியாசப்படுறதான் உள்ளதெல்லாம் நீங்கள் டெய்லி ருட்டீன்ஸ் பண்ணுறது பண்ணல கர்மா அந்த கர்மா விட்டுட்டு என்கிட்ட வந்துடும் சொல்லலை. என்னை அடையிறதுக்காக முயற்சி ஈடுபடுற இல்லையா, அதுக்கு சொல்லியிருக்கிற வழிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு சொல்லியிருக்கிற வழிகளுக்கும் தர்மம் பேர். அதனால் அந்த தர்மங்கள் எல்லாம் விட்டுடு, அதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது. என்ன சரணாகதின்னு சொல்லி வந்துட்டியானாக்கா மாம் ஏகம் சரணம் பிரஜா, என்னையே சரணம்னு சொல்லி வந்துட்டியானாக்கா உனக்கு நான் மோட்சத்தை கொடுத்துறேன், உனக்கு எல்லா விதமான பாவங்களையும் போக்கிறேன்னா. ஆக இப்போ இந்த சரணாகதி அடையணுன்னாக்கா நேரடியாக பெருமாள்கிட்ட போய் ஒருத்தர் சரணாகதி பண்ண முடியுமான்னு கேட்டாக்க பண்ண முடியாது. பெருமாள்கிட்ட முதல்ல பெருமாள் எங்கே இருக்கார் எப்படி அதை நிரூபிக்கிறது? நீங்கள் சொன்னாக்க நான் நம்பணுமா? சரி அதுக்கப்புறம்ண்ணா முதல்ல பெருமாள் எங்கே இருக்காருன்னு கேட்ட கேள்விக்கு நீங்கள் நிரூபணம் பண்ணுங்கோ. இருப்பார்னு யாரோ சொன்னா அது நீங்க உணர்ந்துட்டீங்களா? இல்ல இல்ல சர்வவியாபின்னு யாரோ சொன்னாமா, அதை நீங்க யாரோ சொன்னான் நம்புறையில தவிர நீங்க வந்து ஞானபூர்வமா அனுபவபூர்வமா அதை உண்மை இதான் நம்புறேன் இது சரி எனக்கு நிச்சயமா தெரியுது அப்படின்னு உங்களால் நம்ப முடியுமா? எனக்கு நிரூபிக்க முடியுமா? எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்பணும்னா எது நம்பணும்? நம்பணும்னா ஒரு பொருள் இருக்குன்னு நம்பணுமா இருந்தாக்க நான் மதிய சொன்னேன் பிரமாண லட்சணாப்தான் வஸ்து நிர்தேசா அப்படின்னு சொன்னான். அப்படியே நம்மள்ட்ட ஐந்து புலன்கள் இருக்கு, ஒன்று கண்ணால் பார்க்கணும், இல்லை காதால் கேட்கணும், இல்லை மூக்கால் நுகரணும், வாயால் சுவைக்க முடியணும், இல்லை தொட்டு பார்க்கவாறு முடியணும். இந்த அஞ்சு புலன்களில் ஏதாவது ஒன்றுனால பண்ணாரா அது இருக்குன்னு நம்ம நம்ப முடியும். இது எதுலையாவது பெருமாள் ஆப்பிடுவாரா? இல்லை. சரி அனுபவ ரீதியாவது தெரிஞ்சுக்கணும், என்ன அனுபவம் அந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு பசிக்கிறது அப்படின்னா அப்படின்னா எனக்கு பசிக்கிறதுன்னு சொன்னால் உங்களுக்கு பசிக்கணும், ஏன்னா உங்களுக்கே பசி வருது. அதே மாதிரி என்ன எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி உங்களுக்கு கவலை எடுத்துருக்கு. இதெல்லாம் தொட்டு பார்க்க முடியாது, கவலையை தொட்டு பார்க்க முடியாது, பசியை தொட்டு பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். கவலை மாதிரி பசு மாதிரி வலி மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இது மாதிரி அனுபவமாக இருந்திருக்கா? உங்களுக்கு அனுபவம் வந்திருக்கா? எனக்கு அனுபவம் வந்திருக்கா? அந்த அனுபவத்தை அந்த மாதிரி அனுபவத்தில் வந்திருக்காரா பெருமாள்? அனுபவத்திலையும் இல்லை, பிரத்யக்ஷமாகவும் இல்லை, இது ரெண்டுலையும் இல்லாத பெருமாள் எதுக்கு இருக்கார் நம்பணும்? எதுக்கு அப்பாற்பட்ட அப்பாற்பட்டவராக இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? சரி சரி இருக்கு சொல்லுங்க. ரைட்டு, அப்பா அந்த தெய்வம் வேண்டாம் விட்டுடலாம். அப்பா அப்பா அம்மா வரைஞ்சா போறோம் அந்த தெய்வத்துக்கு போறோம் அப்படின்னு வந்துடும் இல்லையா? சரி அம்மா அப்பா இல்லாத வாழ்க்கையில் தெய்வம் இல்லைன்னு அர்த்தம். எனக்குலாம் அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல எனக்கு. சரி ரைட்டு, இமேஜின் தான் அப்ப உண்மை இல்ல. உண்மை அவ்வளவுதான் இல்லையா? அவ்வளவுதான் பண்ண முடியும் இல்லையா? சரி வேதங்கள் சொல்றதுமா, வேதங்கள் சொன்னா சரி. இப்ப நம்ம சொல்ல அதுக்குதான் வரணும். நம்ம இப்ப எப்படின்னாக்கா இப்ப ஒரு ஒரு விஷயத்த பிரமாணம் அப்படின்னா பிரமாணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா நீங்க சொல்றத நான் அப்படி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரமாணம்னா என்னென்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டாக்க வந்து நமக்கு பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் அப்படின்னு மூணு விதத்தை பிரமாணம்னு ஒத்துக்கிறோம். பிரத்யக்ஷம்னா என்னன்னா நம்ம ஐம்புலங்கள் ஏதாவது ஒண்ணுனால தொட்டு உணர்ந்து முடிஞ்சுக்கிறதுக்கு வந்து பிரத்யக்ஷம் பேரு. அனுமானம்னாக்க ஒரு இடத்துல புகை வருது, அந்த புகை மட்டும்தான் தெரியுது, அங்கே வந்து நெருப்பு இருக்குன்றத நம்ம அனுமானிச்சு தெரிஞ்சுக்கலாம். நெருப்பு இல்லாமல் புகை வராது என்ன. ஆனால் என்னன்னு கேட்டோன்னா அதில் ஊரையும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னென்னா எப்பயாவது நீங்கள் நெருப்பும் புகையும் ஒன்றா பார்த்துருக்கணும்.
அப்பதான் நெருப்பு இருக்கும்போது புகை வரும்னு தெரியும். அப்ப அதுவும் பிரத்யட்சத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு. நீங்க புகை இருக்கின்றத அனுமானிச்சு தெரிஞ்சுக்கலாம், நெருப்பு இருக்கின்றத புகையை பார்த்து. ஆனா எப்பயாவது நீங்க ரெண்டையும் ஒரே சமயத்துல பாத்துருக்கணும், பிரத்யட்சத்துக்கு வந்திருந்திருக்கணும், அது அப்பதான் அது இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும். அதான் அனுமானம்ன்றதும் பிரத்யட்சத்துக்கு உட்பட்டதுதான். சரி, அதுக்கு அடுத்ததா என்னன்னா சப்தம்னு ஒரு பிரமாணம் இருக்கு. அதனால சப்தங்கிறது பிரமாணத்தை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டாக்க, நான் அமெரிக்காவோ ரஷ்யாவோ ஜெர்மனியோ எங்கேயும் போனது கிடையாது. ஆனால் யாரோ போனவாள்லாம் போயிட்டு வந்திருக்கா, அவள் போயிட்டு வந்தவா சொல்கிறா அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவள் சொன்னான்னாக்கா அந்த வார்த்தையை நம்ம நம்பணும் இல்லை. ஆக என்னால் சப்தங்கிறது என்னன்னாக்கா வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நம்பணும். இந்த வார்த்தைகளுக்கு பிரமாணம் எதுன்னு கேட்டாக்கா மனுஷனுக்கு என்ன ஆகும்னு கேட்டாங்க, மனுஷன் ஏதாவது ஒன்று சொன்னான்னா நான் என் விருப்பு வெறுப்புக்கு தகுந்த மாதிரி எதை வேணால் சொல்லிட்டு போயிடலாம் மனுஷன் சொன்னான்னாக்கா. அப்போ மனுஷன் சொல்கிறதையெல்லாம் நம்ப முடியாது. அவன் ஒரு இப்போ ஒன்று சொல்லுவான், நாளைக்கு இன்னொன்று சொல்லுவான், நாளைக்கு வேறு மாற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போய்டும், காலத்தின் கட்டாயத்தினாலும் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு போய்டும். ஆனால் நம்ப முடியாது. அப்போ மனுஷனாக யாரும் சொல்லாத ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா அதுதான் வேதம், மாமா சொன்ன மாதிரி. அதனால் ஒரு மனுஷனால் இயற்றப்படாதது வேதம், அதுக்கு அபௌருஷேயம் அப்படின்னு பேர். அபௌருஷேயம்னா ஒரு புருஷன், புருஷன்னாலே அதில் பொம்மநாட்டியும் அடங்கும். நீங்கள் புருஷன் பொம்மநாட்டி எப்படி தனித்தனியாக சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க, வேதம் எல்லாத்தையும் அப்படி தான் சொல்கிறது. நம்ம வேதத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து நாம் தான் ரொம்ப பெருசாக நம்மளை பற்றி ரொம்ப தன்மானம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி நினைக்க கௌரவம், தனக்கு சுய கௌரவம் ஜாஸ்தியாக கொடுத்துருணும் நம்ம மனுஷன். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாம் ஜீவாத்மா தான், புழு பூச்சியும் ஒன்று தான், பிரம்மாவும் ஒன்று தான். வேதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஜீவாத்மா அப்படிங்கிறது தான். நாம் தான் நம்மளுக்கு மதிப்பு ஜாஸ்தியாக போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அவள் புருஷன்னா என்னன்னாக்கா ஒரு மனுஷன் அப்படின்னு அர்த்தம். ஒரு மனுஷனால் படைக்கப்படாதது வேதம். அப்போ வேதங்கிறது என்ன அப்படின்னு கேட்டதுனாக்கா அதுதான் யார், இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கடவுளுடைய ஞானம் அறிவு, இந்த கடவுளுடைய அறிவு தான் வேதங்கிறது. அந்த வேதத்தை மகரிஷிகள் வந்து தப வலிமையினால் அதை கண்டுபிடிச்சி வேதம் இது பண்ணியிருக்கா, அதை தான் நம்ம சப்த பிரமாணமாக ஏற்றுக்கிறோம். சரி, அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்கா வெறும் சப்தத்தை சொல்லி அதை ஒத்துக்கக்கூடாது. இந்த சப்தம் சொல்கிறது நமக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறது வந்து லாஜிக்கலாக இருக்கணும். அதே சமயத்தில் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணும்போது எங்கேயும் முரண்பாடு வரக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம ஒத்துக்கலாம் அதை. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இந்த லாஜிக் என்னங்கிறத பார்ப்போம். என்னன்னாக்கா இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்து பிரகாரம் என்ன வருது அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு வரைக்கும் அந்த இதை சயின்ஸால் இது பண்ண முடியல, பிரேக் பண்ண முடியல. அவள் திருப்பி திருப்பி என்னென்னு தான் கண்டுபிடிச்சின்னு போனாலும் நம்மளுடைய சொல்லிக்கக்கூடிய தத்துவம் இருக்கு பாருங்க, அதுக்கு சப்போர்ட்டிங்காக தான் வந்துட்டு இருக்கே தவிர இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு அகேன்ஸ்டாக இது வரைக்கும் ஒன்றுமே வரல. எல்லாம் அவளே இன்னும் ரொம்ப அதிகமாக ஒத்துக்க ஆரம்பிச்சுருக்காரு நம்மளுடைய தத்துவத்தெல்லாம், அந்த மேலை நாட்டுக்காரெல்லாம் கூட. அதனால் இப்போ அந்த தத்துவத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டதுனாக்கா, மொத்தம் உலகத்தில் இருக்கிறது 25 தத்துவம். 25 தத்துவத்தில் பேசிக்காக 24 தத்துவம்ன்றது வந்து உயிரற்றது, உயிரற்றது ஜடம் பேர். ஒன்றே ஒன்று உயிர் உள்ளது, அந்த உயிர் உள்ளது ஜீவாத்மா. அது 25வது தத்துவம். அந்த 25வது தத்துவத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய 24 தத்துவம் உலகத்தில் இருக்குது. அந்த 24 ஆனால் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும். அதை சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். எப்படின்னாக்கா நீங்கள் பெருமான்னு சொன்னாலும் சரி, இல்லை ஏதாவது சொன்னாலும் சரி, ஈஸ்வரன் சொன்னாலும் சரி, அவள் ஈஸ்வரன்ற பேரில் தான் சொல்லாரு தவிர பெருமான் எங்கேயும் சொல்ல வேதத்தில். ஈஸ்வரன் அப்படின்னா அந்த ஈஸ்வரன் யாருன்றது தான் பிரச்சனை. ஈஸ்வரன்றது எல்லாரும் ஒத்துக்கிறான். நம்மளுடைய சித்தாந்தம் வந்து மூணு விதமான சித்தாந்தம் நம்மகிட்ட இருக்குது. மூணு என்னென்னு கேட்டாக்கா துவைதம், அத்வைதம், விசித்தாத்வைதம் அப்படின்னு மூணு. அது என்ன அந்த சித்தாந்தம் என்ன பேசுறது அப்படின்னு கேட்டேன்னாக்கா, பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்றத பற்றி பேசுறது. பரமாத்மா ஒன்று தான் இருக்குது, ஜீவாத்மாக்கள்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறது ஒரு தத்துவம், ஒரு சித்தாந்தம். அது அத்வைதம்னு பேர். துவைதம்ன்றது என்னன்னாக்கா பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு டோட்டலாக அப்படின்னு சொல்கிறது துவைதம்னு பேர். விசித்தாத்வைதம் அப்படின்றது என்னன்னு கேட்டாக்கா, பரமாத்மான்னு இருக்குது, ஜீவாத்மான்னு ரெண்டு இருக்குது, ஆனால் பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு இல்லை. பரமாத்மாவுடைய சரீரத்திலே இணைஞ்சு ஒன்றாக இருக்கக்கூடியது தான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறது விசித்தாத்வைதம். அந்த விசித்தாத்வைத சித்தாந்தத்தை சேர்ந்தவா தான் நம்ம எல்லாம் வைஷ்ணவான்னு சொல்கிறது. விசித்தாத்வைத சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தைப்படி என்ன தத்துவங்கள்லாம் நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டேன்னாக்கா, அந்த பரமாத்மாவுடைய சரீரம் இருக்கு இல்லையா, அந்த சரீரத்தில் மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் என்ன அப்படின்னு கேட்டாக்கா மகான்னு ஒரு தத்துவம் இருக்குது. மொத்தம் டோட்டல் அந்த மகானில் தான் இந்த 25 இருக்குது. இந்த மகான்குள்ள தான் 25 இருக்குது. இந்த 25ல் அந்த மகான்குள்ள என்னன்னா மூணு விதமான குணபேதங்களோடய அந்த மகான் இருக்கு. அந்த மூணு குணபேதங்கள் என்னன்னாக்கா சத்தம், ரஜஸ், தமஸு.
அப்படின்ற குணபேதம். அந்த குணபேதத்தை இருக்கிறத வச்சு ஒரு குணத்தை நடுவில் இருக்கிற குணத்தோட இந்த பக்கத்து குணம் அந்த பக்கத்து குணம் நடுவில் இருக்கிற குணத்தை ரஜஸ்ன்னு வச்சுருந்தோம்னாக்க சத்துவமும் ரஜஸும் கலந்து கலந்து 11 விதமான தத்துவங்கள் வெளிப்படுறது எப்போ சிருஷ்டி காலத்தில். அதே மாதிரி அந்த ரஜஸும் தமசும் கலந்து கலந்து 10 விதமான தத்துவங்கள் வெளிப்படுறது. இந்த 11 தத்துவம் என்னென்ன அப்படின்னு கேட்டால்னாக்கா இவ்வளோதானான்னு வந்துடும் வெளிப்பேன் அடுத்து நான் சொல்லிட்டேன்னாக்கா. இந்த 11 தத்துவம் என்னன்னு கேட்டால்னாக்கா பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் மனசு அப்படின்னு சொல்லி 11. பஞ்ச கர்மேந்திரியங்களும் எல்லாருக்கும் தெரியும், பஞ்ச ஞானேந்திரியங்களும் எல்லாருக்கும் தெரியும், மனசும் தெரியும், இது 11. அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறது என்னன்னா 10 5 எல்லாருக்கும் தெரியும், 5 கொஞ்சம் பேருக்கு மட்டும் தெரியும். அந்த 5 பஞ்சபூதம், பஞ்சபூதம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஆகாசம் காற்று தீ நீர் நிலம் அப்படின்ற 5. இந்த மீதி இருக்கிற 5 என்னன்னு கேட்டாக்க பஞ்ச தன்மாத்திரைகள் அப்படின்னு பேரு. இந்த தன்மாத்திரைகள்லாம் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணுமானா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞான இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் இருக்கே தவிர அந்த 5 சென்ஸ் வெளியில தான் இருக்கு. வெளியில இருக்கிற 5 சென்ஸை தான் இந்த நம்ம 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியா கிரகிச்சுக்கிறோம். அந்த 5 சென்ஸுக்கு வரணும், அதுக்கு தான் தன்மாத்திரைகள் பேர். அந்த 5 சென்ஸ், இந்த 5 சென்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டேன்னாக்கா இந்த பஞ்சபூதங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி ஆகாயன்ற பூதம் முதல் பூதம், அந்த பூதம் உருவாகிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு தயிர் பாலை தயிர் துவச்சி வச்சோம்னாக்க அந்த தயிர் துவஞ்சி நடுராத்திரியில் பார்த்தோம்னாக்கா அது 2 கண்டானா இருக்கும், தயிராகவும் இருக்காது பாலாகவும் இருக்காது, அப்படி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கிறதுக்கு பேர் தான் தன்மாத்திரைன்னு பேர். இன்னும் ஆகாசமாக மாறலை, ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ரஜசும் தமசும் கலந்த கலவையாகவும் இல்லை அது. தயிர் துவச்சிட இந்த தமசுன்றது வந்து பாலுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரஜசுன்றது வந்து மோர் ஏற்கனவே இருக்கிற மோர், அது கொஞ்சம் உரகுத்தியாச்சு. உரகுத்தினோடனே என்னது அந்த சப்த தன்மாத்திரன்ற அந்த தன்மாத்திரம் 2 கண்டாம் நிலையில் இருக்குது. அது கிரியேட் ஆகி வெளியில் வந்தோன்னா ஆகாசன்ற பூதமாக வந்துடும். இதே மாதிரி ஒன்றுக்கும் ஆகாசத்துக்கு சப்தன்ற ஒரே ஒரு குணம் மட்டும் இருக்கு, அதுக்கு அடுத்தது ஆகாசத்திலிருந்து ஆகாசா வாயுகு, வாயுக்கு 2 குணம் இருக்கு. 2 குணம் என்னன்னா இருக்க இருக்கக்கூடிய சப்தமும் இருக்கு, அப்புறம் டச் பண்ணக்கூடிய சென்ஸ் இருக்கு, ஸ்பர்ஷோன்ற இதுவும் வந்துடுறது. 2வது 3வது பூதமான நெருப்பு, நெருப்புக்கு என்னன்னு கேட்டாக்கா இந்த வாயுவையும் ஆகாசத்தையும் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் நெருப்பை பார்க்கலாம். 3வதாக ஒரு இது ஒரு கேரக்டர் ஒன்று, அதுக்கு ஒன்று வந்து புதுசாக வருது. அதுக்கடுத்து 4வது என்னென்னா நீர், நீருக்கு என்னென்னு கேட்டாக்கா இன்னும் 4 குணம் வருது. 4வது குணம் என்னென்னு கேட்டாக்கா டேஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்துடுறது. 5வது வந்து பூமி, பூமிக்கு என்னென்னு கேட்டாக்கா நீர் வரைக்கும் ஸ்மெல் கிடையாது, அந்த 5வதாக வரக்கூடிய பூமிக்கு ஸ்மெல்ன்ற சென்ஸும் வந்துடுறது. ஸோ இப்போ இந்த 5 சென்ஸு, 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். அதே மாதிரி அந்த கர்மேந்திரியங்கள், இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்சபூதங்களுடைய கலவையால் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுன்னு இந்த பஞ்ச கர்மேந்திரியங்கள்லாம் இயங்காது. ஸோ அப்போ இதனால் இது 11 தத்துவம், இது 10 தத்துவம், 21 தத்துவம், பேசிக்காக இருக்கக்கூடிய குணபேதங்கள் 3, சத்வரஜஸ்தமசன்றது 3, 21 3, 24. இந்த ஜீவாத்மாங்கிறது இந்த 24 என்ன சொன்னேன் ஜடம், அதுக்கெல்லாம் வந்து ஜீவன் கிடையாது. 25வது இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறதுக்கு ஜீவன், இதுவும் அந்த பரமாத்மாவுடைய சரீரத்தில் தான் இருக்குது. இதை நம்ம சொல்லணும்னா ஒரு உதாரணம் மூலமாக நிரூபிக்கணும் எப்படின்னு கேட்டாக்க ஒரு மனுஷனை எடுத்துக்கோங்க. ஒரு மனுஷனை எடுத்துட்டேன்னாக்கா அவன் மனுஷனுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ஜடப்பொருளால் ஆனது தான், இந்த பஞ்சபூதங்களால் ஆன கலவையில் தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதில் அங்கங்கே என்னன்னு கேட்டால் திசுக்கள்னு சொல்லிட்டு உயிர் உள்ள சில விஷயங்கள் அங்கங்கே உடம்புக்குள்ளே இருந்துட்டுருக்கு, அது எல்லா இடத்துலையும் இதாகிட்டு இருக்கு இல்லையா. ஆக அந்த திசுக்களை நம்ம ஆத்மாக்கள்னு வச்சுக்குவோம். மற்ற உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு சதை நரம்பு போக்குவரத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பஞ்சபூதங்கள், இந்த மாதிரி கர்மேந்திரங்கள் இருக்கக்கூடிய மற்ற தத்துவங்கள்னு வச்சுக்கோம். அதனால் இதே மாதிரி தான் அந்த மகாபுருஷன்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளுடைய சரீரத்தில் இந்த ஜீவாத்மாக்களும் இருக்குது, இந்த பரமாத்மா அதை அந்த இதுவும் இருக்குது, இந்த மற்ற விஷயங்களும் இருக்குது, பஞ்சபூதங்களுடைய எல்லாமும் இருக்குது. அதனால் அந்த மகாண்ட தத்துவத்தில் இருந்தால் வந்திருக்கு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பெருமாள் எல்லா இடத்துல இருக்கான்றதை நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கணும்னா எப்படி கேட்டேன்லாக்க ஒரு 10 கிலோ தங்கம் இருக்குது, ரொம்ப கஷ்டமான காரியமோ, ஒரு 10 கிலோ தங்கம் இருக்குது. இந்த தங்கத்தை எடுத்து அதுலேருந்து மோதிரம் பண்ணுறோம், வளையல் பண்ணுறோம், உத்தியானம் பண்ணுறோம், சங்கிலி பண்ணுறோம், ஏதோ நிறைய விஷயங்கள், என்னென்ன ஆபரணங்களாக பண்ண முடியும், நிறைய ஆபரணங்கள் பண்ணுறோம். எல்லாம் இந்த மொத்தம் இருக்கக்கூடிய தங்கத்திலேருந்து எடுத்து எல்லா ஆபரணங்களையும் பண்ணினால் இந்த எல்லா ஆபரணத்துலேயும் என்னென்னா ரூபம் மாறுறது. ரூபம்னா என்ன,
பார்க்கக்கூடிய அதனுடைய இது மாறுறது, ஷேப் மாறுறது. ஆனால் எல்லாத்துலேயும் பேசிக்காக என்ன இருக்கு? தங்கம் இருக்கு. இது புரிஞ்சிட்டேலா? அதே மாதிரி இந்த பெருமாள்னு இருக்க சொல்லக்கூடிய மகான்லேருந்து தான் இத்தனை வஸ்துக்களும் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு. எல்லாத்துலேயும் என்ன இருக்கு? என்ன இருக்கு? பெருமாள் இருக்கார். எல்லாத்துலேயும் பெருமாள் இருக்காரா? தங்க எப்படி இப்ப நிரூபணம் ஆயிட்டா? எல்லாத்தையும் பெருமாள் அவா சொன்னா நம்பாதீங்க, உங்களுக்கே புரியுதா? அதனால எல்லாமே அதுல இருந்து வந்தது, பெருமாள் தேர்ந்து கிரியேட் ஆகிதான் வந்தபடி மொத்த உலகமும் அதுல இருந்தா கிரியேட் ஆயிருக்கு. ஆகினால நாமளும் பெருமாளுடைய அம்சம்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான். அதே மாதிரி எல்லா வஸ்துக்களும் பெருமாளுடைய சரீரம் தான், பெருமாள் இல்லாத இடமே கிடையாது. எல்லாத்திலையும் அந்த பகிர்ந்த சர்வம் வியாபினாராயண ஸ்திதஹா அப்படின்னா அந்தஹா உள்ள, பகிர்ச்சன்னா வெளியில, அந்த பகிர்ந்த சர்வம் எல்லாத்திலையும் வியாபிய நாராயண ஸ்திதஹா அப்படின்னா, இது ஆழ்வார் எப்படி சொன்னார்னு, பரந்ததன் பறவைகள் நீதுறும் பரந்துளன் அப்படின்னா, கரவிசம் பழிவழன் அப்படின்னு சொன்ன அப்படின்னா, துளி துளி சின்ன சின்ன நீர் துளிகளை எடுத்துன்னு தெளிச்சாருனாக்க, ஒரு ஒரு நீர் துளியிலையும் அவன் இருக்காங்கிறார். அது மாதிரி அவன் இல்லாத இடம்னு எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு. அதனால நம்மளால அதை உணர முடியல, படம் மாட்டி வச்சுட்டு பூஜா பண்ண மட்டும்தான் பெருமாள் இருக்காருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதனால எல்லாத்துலையும் பெருமாள் இருக்கார், எல்லாத்தையும் பெருமாளை பார்க்கணும், அதுக்காக வேண்டிதான் பல ரூபத்துல எல்லாத்தையும் பெருமாளை சேர்க்கிறோம், எல்லாத்தையும் பெருமாளை பார்க்கணுன்றதுக்காக வேண்டிதான் நம்மளுக்கு இவ்வளோ ரூபத்துல வச்சிருக்கு. ஆனா எல்லாத்துலேயும் இருக்கிறது யாரு? ஒரே பெருமாள் தான். ஏன் எல்லாம் மற்ற ரிலீஜன்லாம் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவான், எல்லாருக்கும் ஒரு காடுன்னா இவங்களுக்கு மாத்திரம் ஊர்பட்ட காடு, அவனுக்கு நினச்சதெல்லாம் அவனும் பாம்பு கடவுளுங்கிறான், எளிய கடவுளுங்கிறான், எதை கடவுளுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்லாம் சொல்லுவான். ஆனால் அவன் தத்துவம் புரியல. ஆக எல்லாத்துலேயும் பெருமாள் இருக்கான்றது புரியணுன்றதுக்காக தான் ஒன்னொன்னையும் பெருமாள் சொல்லி நம்ம இதில் வச்சிருக்கு. அதனால் பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார். அப்படிப்பட்ட பெருமாள் கிரியேட் பண்ண உலகத்தில் இந்த என்ன இருக்குன்னு கேட்டாக்க, 14 உலகங்கள் இருக்கு. இந்த 14 உலகங்கள் என்னன்னு கேட்டாக்க, பூமிங்கிறது நடுவாந்தரத்தில் இருக்கு. இந்த பூமியிலேருந்து பூமியை சேர்த்து மேலே 7 லோகம், பூலோகம், புகர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படின்னு சொல்லிட்டு 7 லோகம். இங்கேருந்து யாரும் புண்ணியங்கள் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சரீர ஆத்மாவுடைய வெயிட்டு குறைஞ்சி குறைஞ்சி இவன் என்ன பண்ணுவான், மேல் லோகத்துக்கு போய் போய் இருக்கிறதுக்கு இன்பம் ஆனந்தத்தை அடைய முடியாத அவ மேல் நோக்கி போவான். அதே மாதிரி பாபங்களுடைய இது ஜாஸ்தியாக போக போக என்னன்னாக்க, கீழே போவா, அதல விதல சுதல மகாதல அந்ததல ரசாதல பாதால அப்படின்னு சொல்லிட்டு கீழே 7 லோகம் இருக்கு. அந்த கீழ் 7 லோகத்துக்கு போக போக என்னன்னா, இருட்டு 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 இருட்டு, வெப்பம் வெப்பம், இருட்டு வெப்பம், இருட்டு வெப்பம், இது ஜாஸ்தியாகிட்டே போய் அங்கெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துடும் இந்த ஆன்மாவை. அதனால இவளுக்கு என்ன ஆகுனாக்கா, அந்த இருட்டையும் வெப்பத்தையும் தாங்கிக்கிறதுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு கடினமான சரீரம் கிடைக்கும். அந்த சரீரத்துக்கு தகுந்த மாதிரி அதை போட்டு சுட்டு எரிச்சுனாக்கா வலியும் பாதையும் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் நரகங்கிறது. ஆகா இது சொர்க்கம் நரகம்ன்றது இதான் விஷயம். அதனால இப்படி இந்த ஆத்மாக்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கு. இவா பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சேன்னாக்கா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, புண்ணியம்னாக்கா மற்ற பர உபகாரம், பரோபகாரம் அப்படின்னு சொல்கிறார். பரோபகாரம்னா மற்றவாளுக்கு எதெல்லாம் உபகாரம் அன்னைக்கு பண்ணுறாலோ, பரோபகாரம் பண்ணாலோ அதெல்லாம் புண்ணியம். பரபீடனம், பரபீடனம்னாக்கா மற்றவாளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எது பண்ணினாலும் அது பரபீடனம்ன்றது, அதெல்லாம் பாவம். அதனால் நம்மளுடைய சுயநலத்தை இல்லாமல் பொறுத்தாருக்கு ஏதாமல் ஒத்தாசையாக நடந்துட்டோம்னா அது புண்ணியம். நம்மளுடைய சுயநலத்துக்காக யாரையாவது ஒருத்தரை பாதிக்கக்கூடிய செயலை செஞ்சோம்னா அது பாவம். இந்த பாவம் புண்ணியம்லாம் வரத்துக்கு எப்படி எப்படிலாம் வழி இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, அபக்ஷபக்ஷண அபோஜ்ய போஜன அபேய பான சம்பாஷண சம்பாஷண அஸ்பஸ்வஸ்தன அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபச்சார பாகவதபச்சார அசக்கிய அபச்சாராதிரா மனோவாக்காரிய கர்மேந்திரிய ஞானேந்திரிய வியாபாரிகி ஞானதா அஜானதச்சா சம்பாவிதானாம் சர்வேஷாம் பாபானாம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா அபக்ஷபக்ஷண சாப்பிடக்கூடாத பட்சணங்கள் சாப்பிடான், அபோஜ்ய போஜன சாப்பிடக்கூடாத போஜனங்களை சாப்பிட்டதுனால, அபேய பான சாப்பிட குடிக்கூடாத திரவங்களை திரவங்களை குடித்ததுனால, அஸ்பர்சஸ்பர்சன தொடக்கூடாத வஸ்துக்களை தொட்டதுனால, அகிருத்தியகரண பண்ணக்கூடாத காரியங்களை பண்ணதுனால, கிருத்தியாகரண பண்ண வேண்டிய காரியங்களை பண்ணாத விட்டதுனால, பகவத் அபச்சாரம் பாகவதாஜபாரம் அசங்கிய அபச்சாரம் அப்படின்னு சொல்லி பார்க்க நானா விதமான அவதாரங்கள் மூலமாகவும் பாபங்கள் வரும். இந்த பாபங்களை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க, 3 கரணங்கள் இருக்கு நம்மள்கிட்ட. 3 கரணம்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, மனசு காயம், மனசு வாக்கு காயம் அப்படின்னு 3 கரணம் இருக்கு.
மனசனாலையும் ஒருத்தன் பாவம் பண்ணலாம், வாக்குனாலையும் பாவம் பண்ணலாம். ஒருத்தர் துவேஷிச்சு பேசினாக்க வாக்குனால பண்ணுற பாவம், ஒருத்தர் தப்பாக நினைச்சோன்னா மனசனால் பண்ணுற பாவம். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய இதனால பண்ணோம்னாக்கா உறுப்புகளால் பண்ணோன்னா அது என்ன காயம், காயத்தினால பண்ண முடியுது. அதனால் எப்படி முக்கரணங்களாலையும் பண்ணக்கூடிய பாவங்களால பாபங்கள்லாம் வந்து சேர்றது. இந்த பாபங்களெல்லாம் போக்கிக்கணும்னா என்ன வழின்னு கேட்டாக்க அதே ரெண்டு வழியில் தான் பாபங்களை போக்கிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா உடம்பை வருத்தி கொண்டு இந்த விரதங்கள்லாம் இருக்கிறது, ஏகாதசி விரதம் இந்த மாதிரி விரதங்கள் நிறைய விரதங்கள் சனிக்கிழமை விரதம் இருக்கிறது, இந்த விரதங்கள்லாம் இருக்கிறது, அங்கப்பிரதட்சிணம் பண்ணுறேங்கிறது, நம்ம அடி பிரதட்சிணம் பண்ணுறேங்கிறது, கோயிலுக்கு பாத யாத்திரை வர தீர்த்த யாத்திரை வர அப்படின்னு சொல்லி நிறையா விதமாக உடம்பு வருத்தின்னு பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் இருக்குது இல்லையா. இதுக்கெல்லாம் இதுக்கும் பாபங்கள் போக்கு உண்டான வழி. அதே மாதிரி தானம் பண்ணணும், நம்ம சம்பாதிச்சு வச்ச பொருளை தானம் பண்ணி பிராமணன்ட்ட கொடுத்தோம்னாக்கா அது வழியாக பாவம் போகும். ஏன் பிராமணன்ட்ட கொடுக்கணும், பிராமணனுக்கு மற்றவாளுக்கு என்ன வித்தியாசம் கேள்வி நிறைய கேட்டுகிட்டே இருக்கணும். பிராமணனுக்கு மற்றவாளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாக்கா ரெண்டு பேர் உடம்புலையும் சேர்ப்பு ரத்தம் தான் ஓடுறது, ரத்தத்தை வச்சு கம்பேர் பண்ணால் யார் வேணால் எல்லோரும் ஒன்று தான். ஆனால் அவன்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா வேத அபியாசம் பண்ணியிருக்கான் இல்லையா, வேத அபியாசம் பண்ணியிருக்கிறதுனால இவனுக்கு பிராமணனுக்கு மற்ற காரியங்களெல்லாம் விட அனுஷ்டானங்களை நிறையா பண்ணி பண்ணுறதுக்கு கொடுத்து அவனுடைய தேகத்தை வருத்தி கொண்டு பண்ணக்கூடிய காரியங்களை நிறைய கொடுத்துருக்கா. ஒரு காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிராமணன் பண்ணுறதுக்கு உண்டான காரியங்கள் நிறைய கொடுத்துருக்கான். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா அவனுக்கு இதில் முக்கியமானது என்னன்னாக்கா சந்தியாவந்தனா. காத்தால பண்ணச்ச சூரியச்ச மாமன்னச்ச மன்னபதிச்ச மண்ணுக்கு தேப்பியகா பாபேப்பிய ரக்ஷன் தான் மெத்ராத்திரியா பாபமகாரிஷம் அப்படின்னு காத்தால சந்தியாந்தனம் பண்ணிச்ச ராத்திரி பண்ணின பாபம் போகிறது, சாயந்தரம் பண்ணிச்ச பகலில் பண்ணின பாபம் போகிறது, மாந்தியத்தனும் ஆதித்ய உபமா தியானகா பஞ்சபாதக உபவாத பிரபஞ்சத்து சர்வவேத பாராயணம் முன்னல் அப்படின் சொல்லிட்டு மாத்தியானியம் பண்ணுறது மூலமாக நான் ஜென்மாந்தகிருதம் பண்ணின எல்லா உபாமங்களும் போய் நாராயணனுக்கு கிட்ட போகக்கூடிய அளவுக்கு உண்டான புண்ணியங்களை ஏற்படுத்தக்கூடியது மாத்தியானியம். அதனால் பிராமணன் வந்து தன்னிட்ட இருக்கிற பாபங்களை தான் போக்கி கொண்டு அடுத்த வாழ்த்த தானம் மூலமாக வாங்கக்கூடிய பாவங்களையும் அவன் அண்ணன்னாடு பண்ணக்கூடிய கர்மாக்கள்னாலையும் அனுட்டாரங்கள்னாலையும் போக்கக்கூடியவனாக இருக்கிறன்றதுனால மற்றவாளுடைய பாபங்கள்லாம் போகக்கூடிய அவன்கிட்ட நம்ம பாபங்களை கொடுத்தோன்னா பாபம் போகுன்றதுனால தான் அவனுக்கு வசதின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. அதனால் எப்படி பாபமற்றவாளாக இருக்கும். சரி, இப்போ இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டாக்கா இந்த புண்ணியம் இருந்தாலும் சரி பாவம் இருந்தாலும் சரி எது இருந்தாலுமே மோட்சத்துக்கு போக முடியாது. பாபங்கிறது இரும்பு விலங்கு, புண்ணியங்கிறது பொன் விலங்கு. அதனால் புண்ணியம் பண்ணினாக்கா அதுக்கு உண்டான ஆரோக்கியத்துக்கு சொர்க்காதி லோகங்களுக்கு போகணும். எவ்வளோ தபசு பண்ணியிருக்காலும் தபசுக்கு தகுந்த மாதிரி சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா பட்டம் கூட கிடைக்கும். 100 அஸ்வமேத யாகம் பண்ணினாக்கா இந்திரோட பட்டம் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி என்னென்ன நீங்கள் சொல்லிக்கக்கூடிய இதெல்லாம் பண்ணாலும் அதுக்கு அந்த மாதிரி புண்ணியகாரத்துமே அது கிடச்சிக்குமே தவிர, ஆனால் எங்கே போனாலும் திரும்பி எங்கள் சுற்றியும் ரங்கன செய்வீங்கன்னு பூமிக்கு தான் வந்து சேர்ந்தாகணும். அந்த என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அந்த புண்ணியம் தீர்ந்து போச்சுனாக்கா திரும்பி பூமியில் பிறந்து பிறவி எடுத்து திரும்பியும் புண்ணியம் பண்ணலாம் பாவம் பண்ணலாம், அதுக்கு அந்த மாதிரி பிறவி எடுக்கலாம், புனரபி ஜன்னம் புனரபி மரணம்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த மாதிரி ஜன்மாக்களை எடுத்துகிட்டே இருக்கலாம். ஆனால் ஜென்மா எடுக்காத ஒரு நிலையை அடையணுமானால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா அங்கே ஞானம் வேணும். அந்த ஞானம் வேணும்னாக்கா அது யாரால முடியும் அப்படின்னு கேட்டாக்கா ஆச்சாரியாவளால் தான் முடியும். அதனால் ஆச்சாரியன் மட்டும்தான் உண்மையான ஞானம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்மளுக்கு உணர்த்த முடியும். இந்த மாதிரி பெருமாள் திருவடியை போய் சேரணும்னா பெருமாளே இப்படி சொல்லியிருக்காருப்பா நீ மாரி கண்டத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், பெருமாளுக்கு நீ சரணாகதின்னு பண்ணணும்னா ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி அடைஞ்சவாளுக்கு எல்லாருக்கும் நல்ல கதியை கொடுத்து அவள் பரமோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அதுக்கு என்ன விருத்தாந்தம் ஏதாவது நமக்கு உதாரணம் இருக்கான்னு கேட்டால் ரெண்டு கதையை சொல்லுவாள். ரெண்டு கதை என்ன அப்படின்னு கேட்டான்னாக்கா புண்டதீகன் ஒருத்தன் இருந்தான், அவன் என்ன சாஸ்திர தொழிலக்கூடிய அத்தனை கர்மாக்களையும் கரெக்டாக கடைப்பிடிச்சினா எல்லா கர்மாக்களையும் பண்ணினாலும் பல ஜென்மாக்கள் கடந்தும் அவன் வந்து மோட்சத்துக்கு போகலை. அது அவனுக்கே தெரியுது, ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஞானம் இருக்குது. அதனால நாடகத்தை கேட்டால் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் இத்தனை ஜென்மாவிலும் ஒரு ஒரு ஜென்மாவிலையும் கரெக்டாக நான் எல்லா கர்மாக்களையும் கடைப்பிடிச்சினேன், ஆனால் எனக்கு மோட்சம் கிடைக்கலையேன். அப்போ கர்மா மட்டும் போகாது, சாஸ்திரப்படி எல்லாத்தையும் நடந்துக்கிறது மட்டும் போகாதுக்கும் ஆச்சாரிய அனுகிரகம் வேணும், அதனால் நீ வந்து ஒரு ஆச்சாரிய அனு ஆசிரியக்கணும் அப்படின்றார். அதனால் அந்த ஆதரவு ஆசிரியச்சு அவன் அந்த ஜென்மாவில் மோட்சத்தை அடைஞ்சான். அதனால் புண்ணியினை போல புண்ணியங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியமானாக இருந்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் வேணும். அது மாதிரி சத்திரபந்துன்னு ஒருத்தன்னா அவன் பாவத்துக்கு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன், அவன் அப்படியாப்பட்ட அந்த பாபிக்கு ஒரு ஜென்மாவில் ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால மோட்சம் கிடச்சிது. அதனால் எப்படியாப்பட்ட பாவியாக இருந்தாலும் சத்திரபந்து போல பாவியாக இருந்தாலும் அவனுக்கும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்தாலும் மோட்சம் கிடைச்சிடுவேன். இது எப்படி அப்படின்னு கேட்டேன்னாக்கா ஆச்சாரியனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பவரை பெருமாள் கொடுத்து வச்சுருக்காரு. அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன அந்த பாசுரத்தை என்னையும் தொந்தளித்தவர் சரணம் புக்குன்னு சொல்லக்கூடியதில் இந்த ஆச்சாரியர்கள் எங்கேருந்து வரான்னு கேட்டாக்க இன்னைக்கு ஆச்சாரியர்லேருந்து தொடர்ந்து பார்த்தேன்னாக்கா
இந்த நாராயணன் வரைக்கும் தொடர்ந்து லிங்க் இருக்கு, இப்படியே போய் போய் நாராயணன் வரைக்கும் போறது. அதனால அவ என்ன பண்றாங்க, நாராயணனே வந்து பிராட்டிக்கு சொல்லி, பிராட்டிலேருந்து சேனைமதிலிருந்து சொல்லி, விஷக்சனை சொல்லி, இந்த மாதிரி நாதமணிகளை சொல்லி, இந்த மாதிரி நம்மாழ்வார் நாதமணிகள் அப்படின்னு வரிசையா அவ என்ன அனுஷ்டிச்சாக்க நீங்க பரம்பரத்துக்கு போலாமோ அதை சொல்றான். சரி, அது என்ன அனுஷ்டிக்கிறானா, அதோட பெரிய ரகசியமானு கேட்டாக்கா, ஆனா ரகசியம்னு பேர் வச்சுட்டு பப்ளிக்கா சொல்லுவான், ரகசிய திரையங்குவா, ஆனா எல்லாத்தையும் மைக் வச்சுட்டு சொல்லுவா, எல்லாத்துலயும் நம்மளும் சொல்லுவோம். எல்லாம் அந்த மூணு விஷயம்ன்றது என்னன்னு கேட்டாக்கா, அஷ்டாட்சரம், துவயம், சர்ம ஸ்லோகம் அப்படின்றது இந்த மூணு தான். அஷ்டாட்சரமும் தெரியும் எல்லாருக்கும், துவயம் தான் தெரியுமா தெரியுதா தெரியல. துவயம்னா பால் டிகாஷன் ரெண்டையும் கலந்து சாப்பிட்றதுக்கு பேர் துவயம். இது வைதிகாவோடைய பரிபாஷை, துவயம் கொடுக்குறது ரொம்ப என்ன திருமந்திரம் துயம் எனக்கு பயம், எனக்கு பயம், அதனால எதையும் சாப்பிடறதே இல்லை நான். திருமந்திரம், திருமந்திரம் என்ன, ஓம் நமோ நாராயணா என்ற திருமந்திரம். துவயன்றது என்ன அப்படின்னாக்கா, சீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே சீமதே நாராயணாய நமஹ அப்படின்றது துவயம். சர்ம சுலோகன்றது முன்னாடியே சொல்லியாச்சு, சர்வ தர்மான் பரித்தெச்ச மாமேகம் சரணம் மகா கந்தா சர்வபாபேபம் உன் சிஷ்யம் மா சுஷா அப்படின்றது. இது மூணு தான் ரகசிய திரையம்னு பேர். இந்த ரகசிய திரையத்தை யாராலும் ஒருத்தர் இந்த மாதிரி மீட்டிங்கில் சொல்கிறவாள் கேட்டதெல்லாம் கேட்டுன்னு சொன்னேன்னாக்கா அதுக்கு பலன் கிடையாது. அது வந்து எப்படின்னு கேட்டேன்னாக்கா, நம்ம காதில் வாங்கிட்டு மனசுக்குள்ளே போனால் போகாது, ஆன்மாவில் உரைக்கணும். அந்த ஆன்மாவில் உரைக்கணுமானால் அந்த முதல்ல என்னன்னாக்கா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தில் பாலை கொட்டுறோம், பால் எல்லா பாத்திரத்திலையும் கொட்டலாம், எல்லா பாத்திரத்தில் கொட்டினாலும் பால் கரெக்டாக அப்படியே இருக்குமான்னு சொல்ல முடியாது. அது நல்ல பாத்திரமா, அந்த பாலை தாங்கக்கூடிய பாத்திரமா இருக்கணுமா, இல்லைன்னா அது பால் கெட்டு தெரிய போயிடும். அது மாதிரி நம்ம சரீரத்தையும் பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய அந்த சாமாசிரநாதிகள் பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணினாதான் அது முதல்ல இந்த ரகசியம் இல்லாத ரகசியம் இருக்கு பாருங்க, அந்த ரகசியத்தை ஏற்றுக்கிறதுக்கு தகுதியாகுது. அதனால் அந்த ஆச்சாரியன்ட்ட போய் பஞ்சசம்ஸ்காரங்களை பண்ணினாக்கா ஏன்னா, அது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் விஷயம். ஏற்கனவே நீங்கள் பாவங்கள்லாம் வச்சுருந்துருக்கும் போது நீங்கள் இந்த ரகசிய திரையத்தை கேட்டுட்டேனாக்கா அது பலிக்காது. அந்த ஆச்சாரியன்ட்ட போய் பஞ்சசம்ஸ்காரம் என்றைக்கு பண்ணிக்கிறீர்களோ, பன்னெண்டதுலேருந்து எல்லாம் அந்த ஜென்மாந்திருக்கிறது பாவம், இந்த பிராகிருதம் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு, பிராரப்த கர்மா அப்படின்னு பிராரப்தம்னாக்கா இந்த பாவத்தினுடைய வந்து மூணு விதமாக இருக்கு, சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் அப்படின்னு. சஜிதம் என்னன்னா நடந்து போனது பழசு, மூட்டை மூட்டையாக இருக்கிறது. ஆகாமினா இனிமேல் வரப்போகிறது. பிராரப்தம்னாக்கா பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டது. இந்த ஜென்மாவுக்கு எல்லாரும் பிறக்கும் போதே என்ன பண்ணுவான்னு கேட்டாக்கா, பாவம் மூட்டையை கொஞ்சம் கையில் கொடுத்து, இல்லை ஜென்மாவில் இதெல்லாம் அனுபவிச்சுடுவான்னு கையில் கொடுத்து அனுப்பிச்சுடுவா. அது நம்ம கையில் கொடுத்தாச்சு, ஆனால் நம்ம கூட சேர்ந்து வந்துட்டுன்றதுனால அது எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணினாலும், ஆச்சாரிய திருவடி அடைஞ்சு சரணாகதி பண்ணினாலும் அதுக்கப்புறமும் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அது எல்லாத்தையும் என்னத்தை அனுபவிச்சு முடியுமோ அது வரைக்கும் அனுபவிச்சு முடியும். தேகாவசானே தான் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அதனால் தேகம் இருக்கிற வரைக்கும் அந்த பாபத்தினுடைய இதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால இதெல்லாம் சரணாகதி பண்ணினவாளுக்கும் கஷ்டங்கள்லாம் வருது, வலிகள்லாம் இருக்குது, பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா, நான் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டேன் அப்புறமும் எனக்கு பிரச்சனையெல்லாம் வருதுன்னு கேட்கக்கூடாது. இது இப்போ உள்ளது இல்லை, ஏற்கனவே வந்தது. ஏற்கனவே நீங்கள் சரீரத்தோடு சேர்ந்து வந்துடுது, சரீரம் போனால் தான் போகும். ஆத்மாவுக்கு மட்டும்தான் சரணாகதியை தவிர சரீரத்துக்கு சரணாகதி இல்லை. அதனால் ஆத்மா மட்டும்தான் சௌக்கியமாக இருக்கும், சரீரம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ அந்த ஆச்சாரியன்ட்ட பஞ்சசம்ஸ்காரங்களை பண்ணிட்டோமானால் அப்போ உங்களுக்கு எல்லா பாபங்களும் போய் இந்த இந்த ரகசிய திரையத்தை ஏற்றுக்கிறதுக்கு உண்டான சத்பாத்திரமாக அது மாறுறது. அப்போ இந்த ரகசிய திரையங்களை அவர் வந்து அவர் மூலமாக சொல்லி நம்ம கேட்டுட்டது, அது அனுஷ்டானத்தில் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னாக்கா நம்ம இதை நம்ம ரிசர்வ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக இது என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா, அதுவும் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப புரியாது எல்லாருக்கும்.
இதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டாக்க, ஜடபரதர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பேன். நீங்க ஜடபரதர் என்ன பண்ணான்னா, பெரிய மகன், நிறைய ஞான ஞானி அவர். அவர் என்ன பண்ணார், அந்த மாதிரி அப்படியாப்பட்டவர் வந்து மோட்சத்துக்கு உண்டான எல்லா உபாயங்களையும் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணினார். ஆனால் என்ன பண்ணார், ஒரு மானை வளர்த்துட்டு இருந்தார். வளர்த்துட்டு இருக்கும்போது என்னன்னா, எல்லாம் பண்ண கடைசியில் செத்து போச்சு, அந்த மானை நினச்சி விட்டார். நினச்சிட்ட உடனே என்னாச்சுன்னாக்க, அடுத்த பிறவியில் மானாக பிறந்துட்டார். அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டாக்க, கடைசி சிந்தனை, இந்த மரணம் சம்பவிக்கும் போது என்ன சிந்தனை வருதோ அதுக்கு தகுந்த பிறவியே கிடைக்கிறது அப்படிங்கிறதான் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆக இப்போ என்ன முக்கியமாக தெரியணும், நீங்கள் அந்த கடைசி நேரத்தில் பெருமாள் திருவடியை நினைக்க முடியாத ஒரு பாக்கியம், அந்த பாக்கியம் வந்து பெருமாள் திருவடி ஞாபகம் கரெக்டாக வந்துவிட்டான்னா அவளுக்கு மோட்சம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஒன்றுமே சரணாகதியும் பண்ணியிருக்க வேண்டாம், ஒன்றும் பாபத்தெல்லாம் ஒன்றும் போக்கின்னு இருக்க வேண்டாம், இந்த வேற எந்த அனுஷ்டானங்கள்லாம் ஒன்றும் பண்ணியிருக்கவே வேண்டாம், எவ்வளோ வேணால் பாவம் பண்ணினவாளாக இருக்கலாம், ஆனால் இந்த கடைசி நேரத்தில் பெருமாள் திருவடி ஞாபகம் வந்துட்டுனா நிச்சயமாக அவளுக்கு மோட்சம் உண்டு. ஆனால் அது வருமானு கேட்டால் வராது. காரணம் என்னன்னா, வாசனை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம திரும்பி திரும்பி எதை எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கோமோ அதுதான் நம்ம சிந்தனையில திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கோமே தவிர, வேற புதுசாக ஒரு விஷயம் நமக்கு வரவே வராது, சட்டம் ஞாபகத்துக்கு வராது. நம்ம எது மேலே பற்றுதல் அதிகமாக வச்சுட்டு இருக்கோமோ அதுதான் ஞாபகத்துக்கு போகும். இப்போ இந்த அனுஷ்டானம் பண்ணுறது, இந்த ரகசிய தெரியத்தெல்லாம் சொல்லிட்டு நம்மள்கிட்ட வற்புறுத்தது என்ன அப்படின்னு கேட்டாக்க, திரும்ப திரும்ப இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இரு அப்படிங்கிறா. என்ன சொன்னால், திருமந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் ஜபம் பண்ணு, துவயத்தை முடிஞ்ச வரைக்கும் ஜபம் பண்ணு, சர்மசோகத்தை ஜபம் பண்ணு அப்படின்னா, இது எல்லாத்துலையும் என்ன இருக்குது, அந்த நாராயணனுடைய திருவடியை பற்றி தான் திருப்பி திருப்பி இது சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இது திருப்பி திரும்பி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அது என்னாகும், உடம்புல ஊறி போயிடும். இப்படி ஊறி போயிட்டு இருக்கிறதுனால என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காக மரணம் சம்பாதிக்கும் போது இது என்ன, ஒருத்தர் வந்து தெரிஞ்சா தெரியாமல சொன்னால் நீங்கள் வந்து கீழே விழிச்சே, கையில் ஏதாவது வழி ஏற்படுச்சே, ஏதாவது முள்ளு குத்தச்சேலாம் கூட நாராயண நாராயணம் சொல்லி சொல்லி பழக்கம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எது பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக நாராயணம் வந்துடும். நீங்கள் வேறு ஏதாவது சொல்லி பாருங்க, அச்சுச்சோ அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு அதே தான் ஞாபகம். அதுதான் சொல்ல வருமே தவிர வேறு சொல்ல வராது. எதை பழகிறோமோ அதுக்கு பழகிட்டு வருது. அதனால் அப்படி ஒரு பழக்கம் உண்டாகணுன்றதுக்காக வேண்டியும், அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை கர்ம வசத்தினால இவனுக்கு அந்த கடைசி நேரத்தில் ஞாபகமே வராத போனால் கூட பெருமாள் என்ன உத்தரவாதம் கொடுக்குறார் அப்படின்னு கேட்டாக்க, நான் இந்த நேரத்தில் முன்னாடி வந்திருந்து என்னுடைய ஞாபகத்தை உனக்கு ஏற்படுத்துறேங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உத்தரவாதம். வேறு மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லை. அதனால் சரணாகதி பண்ணிட்டவனுக்கும் மற்ற வாழ்க்கை என்ன வித்தியாசம் கேட்டாக்க, நீ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேன்னு சொல்லி நீ ஒன்றையும் முயற்சி எடுக்க வேண்டாம், அந்த கடைசி நேரத்தில் என்னுடைய திருவடியை உனக்கு ஞாபகப்படுத்தி உனக்கு மோட்சத்துக்கு கொண்டு வந்த சர்வதர்மான் பரித்தேச்சமான அர்த்தம் என்னன்னு கேட்டாக்க, நான் சொன்ன முதல்லையே, நான் முதல்ல முரண்பாடு இருந்தால் நீங்கள் யோசிக்கணும், இப்போ சகல பாலம் பண்ணினவனாக இருந்தால் கூட கடைசி நேரத்தில் பெருமாளுடைய திருவடி ஞாபகம் கொடுத்தோன்னா உங்களுக்கு மோட்சம் கொண்டுருந்தேன். நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க வேண்டாம், சரணாகதியே பண்ணியிருக்க வேண்டாம்னு கூட சொன்னேன் இல்லையா. நீங்கள் சரணாகதி பண்ணியிருக்காளா பண்ணலையான்றதை பற்றி இப்போ என்ன ஆறுது, இப்போ சரணாகதி பண்ணின வாழ்க்கை என்ன பண்ணான்னா, உனக்கு ஞாபகம் வரலனாலும் உனக்கு ஞாபகம் வரவழைக்கிறேன்டார். அப்போ பெருமாள் பண்ணுற காரியம் என்ன, தன்னை ஞாபகப்படுத்துறது மட்டும்தான் அவன் பண்ணுற காரியம். அதனால் அவன் ஞாபகம் வந்ததுனாலே இவன் பாவம் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கு, அவர் எதையும் போகணும் அவசியம் இல்லை. சரி அப்போ இவெல்லாம் பண்ணின பாவங்கள்லாம் நம்ம சரி இந்த விஷயம் முடிஞ்சு தெரியல, அது ஒன்று கிளியர் தானே. மோட்சம் யாருக்கு கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறதுன்றதுன்னு உங்களுக்கு சந்தேகம் இல்லை இல்லையா. அதனால் அதுக்கு அடுத்தாப்பில் இன்னொரு கொஸ்டின் வாங்கணும், நான் இவெல்லாம் கண்ணா பண்ணாலும் பாவம் பண்ணியிருக்கா புண்ணியம் பண்ணியிருக்கா, இதெல்லாம் எங்கே போகிறது, இவ பாட்டுக்கு மோட்சத்துக்கு போயிட்டாங்களாக்க, இந்த பாவம் புண்ணியெல்லாம் அந்தரத்தில் அப்படியே போயிடுமா, கேட்க வேண்டிய கேள்வியா வேண்டாமா கேட்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய சம்பிரதாயத்தில் பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாதுல, பகவத அபச்சாரம் பண்ணினாலும் பரவாயில்ல பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாதுப்பா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, யாரெல்லாம் பாகவதம்னா யாரு, நல்லா பட்ட பட்டையா திருமணம் போட்டு சங்க சக்கரம் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன் பகவத் கைகரி அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா உண்மையா அது இல்லை. எல்லா பக்தா யாரு, பாகவதா யாரு அப்படின்னு கேட்டாங்கனாக்கா, எல்லாருமே பக்தா தான். பக்தாளுக்கு யாரு பெருமாளை யாரு காமிக்கிறாளோ அவா பாகவதா சொல்லி ரைட்டு ஒத்துக்கலாம். ஆனால் உண்மையான டெஃபினேஷன் என்னன்னு கேட்டாக்க, பெருமாள் தலை யாரெல்லாம் பக்தி செலுத்துறாளோ அவெல்லாம் பக்தா தான். பெருமாள் யாரு அவருடைய மனசுல இருக்கணும்னு நினச்சி போறாரோ அவாதான் பாகவதா. பெருமாள் எந்த பக்தனை விரும்புகிறாரோ அவாதான் பாகவதா.
பக்தி செலுத்துறவாள்லாம் பக்தியை வந்து நாலு விதமாக சொல்லியிருக்கா. என்ன பக்தி அப்படின்னா ஆர்த்தி அத்தார்த்தி ஞானி ஜிக்யாசு அப்படின்னு சொல்லிட்டு நாலு விதமான பக்தி. ஆர்த்தின்னா என்னன்னாக்கா ஏதான கட்டம் வந்துட்டு பச்சை வந்து வீடு இடிஞ்சு போச்சு ஏதான இது வந்துட்டு உடம்பும் சரியில்லை அப்படின்னா உடனே ஓடி போய் பெருமாளே நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு எதாவது காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு அழுதுன்னு ஓடி போகிறா பாருங்க அவனுக்கு ஆர்த்தின்னு பேர். அர்த்தார்த்தின்னா என்னன்னு கேட்டாக்கா எப்பெல்லாம் பணம் காசு வேணுமோ எப்பெல்லாம் ப்ரமோஷன் வேணுமோ எப்பெல்லாம் இந்த மாதிரி மேன்மை இது வேணுமோ அதெல்லாம் வேண்டின்னு போகிறதுக்கு போனவனுக்கு அர்த்தார்த்தின்னு பேர். அப்புறம் ஜிக்யாசு அப்படின்னான்னா இவனுக்கு இதெல்லாத்துலேயும் ஒன்றிலையும் விஷயம் இல்லை, அது பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா அது உண்மையா இல்லையா அவருக்கு என்னென்ன குணங்கள்லாம் அவனுடைய வளம் சொல்கிறது கரெக்டாக இதெல்லாம் சரியா அப்படின்னு எல்லாத்துக்கும் இது என்ன அது என்ன இது என்ன இதை நோண்டி நோண்டி கேட்டுட்டு எல்லாத்தையும் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் நினைப்பான். ஆனால் அவனுக்கு அதில் எந்த விதமான பெரிய சந்தையெல்லாம் பெரிய இதாக இருக்காது. ஆனால் இது என்ன அது என்ன தெரிஞ்சுக்கிறதுலேயே ஒரு ஆர்வம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அவனுக்கு. அவனுக்கு ஜிக்யாசுன்னு பேர். ஞானின்னா யாருன்னு கேட்டாக்கா இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்ம எதுக்கு பக்தி பண்ணுறோன்றதை பற்றியும் அவனுக்கு எவ்வளோ இருக்காது ஆனால் பக்தி பண்ணிட்டு இருப்பான். அப்படிதான் பாருங்க அவனுக்கு தான் ஞானின்னு பேர். இந்த மாதிரி நாலு விதமான ஞான பக்தர்கள் இருக்கா. ஆனால் பெருமாள் என்ன சொல்லான்னாக்கா இந்த சாதாரண அந்த அர்த்தாத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்த்தின்னு சொல்லக்கூடியவனையும் பக்தன் ஏற்றுக்கிறார். அவனையே பெரிய ஞானிங்கிறார் அவர். அவனையே ஞானின்ற வார்த்தையினால் சொல்லிடுறார். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா அவர் சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் வியாக்கியானம் சொல்லுங்க என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டேன்னாக்கா இந்த மாதிரி துன்பம் வந்துடுத்து கஷ்டம் வந்துடுத்துனாக்கா என்னக்கிட்ட பெருமாள்னு தேடிட்டு வரணும்னு தோன்றதே அவனுக்கு. எங்கேயாவது பணம் வேணால் திருடலான்னு தோணாமல் பெருமாள்கிட்ட போய் கேட்கணுன்ற அளவுக்கு தோன்றதே அவனுக்கு இல்லையா. ஸோ அந்த விதத்தில் அவன் பக்தன் தானே. அந்த நேரத்தையாவது பெருமாள் ஒருத்தருக்கான் நம்பி வரணும்னு தோன்றதே. அதனால் அவனும் ஒரு ஞானி தான் அவனும் பக்தன் தான் அப்படின்னு சொல்லி பெருமாள் ஏற்றுக்கிறான்னு சொல்லி சொல்லுவான். அதனால் எப்படி பக்தா பாகவதாரன்னு சொன்னால் அதனால் இப்போ நம்ம பாகவதாரை பற்றி எதுக்கு சொல்லுவோம் அபசாரம் பாகவத அபசாரம் கரெக்டாக இருக்கார். ஸோ அந்த அபசாரம் அப்படின்னா பாகவதாரனுக்கு அபசாரம் பண்ணக்கூடாதுனாக்கா என்ன இப்போ இவா பரமபுத்தி இந்த பாகவதாளாக இருக்கிறவா பரமபுத்தாள்னாக்க அவள் பண்ணின பாவங்கள்லாம் இருக்கு பாருங்கோ அவள்கிட்ட யாரெல்லாம் அபசாரம் பண்ணுறாங்களோ அவள்கிட்ட போயிடும் அந்த பாவங்கள்லாம். அதே மாதிரி அந்த பாகவதாளுக்கு யாரெல்லாம் கைங்கரியங்கள்லாம் பண்ணி அவள் மனசில் ஒரு நல்ல ஒரு இடத்த பிரித்து அவள்கிட்ட ஒரு சுமமாக இருந்துக்கிறாளோ அவள் பண்ணின புண்ணியெல்லாம் அவளுக்கு போகும். ஆக அந்த பாவ புண்ணியங்கள்லாம் அந்தர்தியாக அந்தரத்தில் போயிடாது. அவளுடைய பாவ புண்ணியங்கள்லாம் அவளுக்கு போகும். இப்படியே தான் இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அப்பா அம்மாங்களுடைய பாவ புண்ணியங்கள்லாம் இப்படி தான் வந்து சேர்றது பிள்ளைகளுக்கு வந்து சேர்றதுன்றது. ஏன்னா அவன் தான் நெருக்கமாக இருந்துட்டுருக்கா அப்படி இருந்துனதுனால பிள்ளைகள் தான் அபச்சாரம் பண்ணுறதும் பிள்ளைகள் தான் நல்லது சத்து பண்ணுறதும். அதனால் மேக்ஸிமம் ஒரு அப்பா பண்ண பாவ புண்ணியங்கள்லாம் பிள்ளைகள்கிட்ட தான் போய் சேரும். கொஞ்சம் நல்லபடியாக நடத்தின பிள்ளைகிட்ட புண்ணியம் ஜாஸ்தியாக போகும். சரி அப்பாவை இல்ட்ரேட் பண்ண பிள்ளைகிட்ட பாவம் ஜாஸ்தியாக போகும் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி இந்த பாவம் புண்ணியங்கள்லாம் அப்படி வந்து சேர்றது. அதனால் இந்த நம்ம பண்ணக்கூடிய கர்மா அப்படின்னா என்ன ஏன் இந்த கர்மம் ரொம்ப நாள் எடுத்துட்டோன்னா கர்மாவில் முக்கியமாக சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த சரீரம் வேறு ஆத்மா வேறு நமக்கு தான் தெரியும். அதனால் இந்த சரீரத்தை மரணம் அடைஞ்ச உடனே சரீரத்தை எடுத்து போய் சம்ஸ்காரம் பண்ணிடுவோம். அதுக்கு தகன சஞ்சயமும் ரெண்டு காரியம் பண்ணுறோம். அதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வந்து இந்த சரீரம் வந்து இந்த பிராமண ஆத்மா இருக்கிறதுக்கு ஒத்தாசையாக இருந்தது அப்படின்றதுக்காக வேண்டி அதுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை அதுதான் வந்து தகன சஞ்சயனமே தவிர அதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவை கொண்டு வந்து கல்லூனி இந்த காரியங்கள்லாம் பண்ண ஒம்பது நாளைக்கு பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னாக்க பத்து நாள் காரியம் பண்ணும்போது இந்த ஆத்மா வந்து ஸ்கேட்டராக இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல அக்குமுலேட் பண்ணுற காரியம் தான் நடக்கிறது. அப்படி நடக்கும்போது என்னன்னாக்கா முதல் நாள் தலை ரெண்டாம் நாள் முகம் மூணாம் நாள் கழுத்து மூணாம் நாலாம் நாள் மார்பு அஞ்சாம் நாள் வயிறு ஆறாம் நாள் உந்தி ஏழாம் நாள் இடுப்பு எட்டாம் நாள் தொட ஒன்பதாம் நாள் முழங்கால் பத்தாம் நாள் பாதம் சொல்லிட்டு பத்து விதமான சூட்சமான அவயங்கள்லாம் இதுக்கு ஏற்பட்டு டோட்டலாக எல்லாமே ஒரு இடத்துல சேர்ந்து விடுத்து அதுக்கு பிரபோத பலின்னு ஒன்று போடுறோம். போட்டுட்டு ஒரு விதமான திருப்தியை ஏற்படுத்தி இந்த ஆத்மா வச்சுட்டு இருக்கோம். பதினொன்றாம் நாள் அன்றைக்கி என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா இந்த ஆத்மா இருக்கு பாருங்க இந்த ஆத்மாவெல்லாம் வந்து எந்த ஆத்மாவுக்கு சரீரம் இல்லையோ அந்த ஆத்மாவெல்லாம் யமனுடைய கண்ட்ரோலில் இருக்கும். இந்த யமன் வந்து என்ன பண்ணால் அடுத்து இதுக்கு என்ன ஜென்மா கிடைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் அதை கொண்டு போவான். அதனால் இந்த மரண அவஸ்தைன்ற பாருங்க அதுதான் அந்த மரண அவஸ்தைங்கிறது. எப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஒரு இதை சரீரத்தை ஏற்படுத்தணுமோ அந்த சரீரத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போட்டு அழகழிக்கிறவன் போருங்க போட்டு அதனால் இதெல்லாம் வந்து யமனுடைய தூதர்கள் யமகங்கரர்கள்னு சொல்ல பாருங்கள் அவளுக்கெல்லாம் கட்டசிலாம் இதெல்லாம் இருக்காது அவளுக்கெல்லாம் இருக்கா மெர்சினஸே இருக்காது.
கண்ணாமனான்னு போட்டு வீழ்த்தும் போவா. நான் பண்ணின பாவம் பண்ணிங்களுக்கு அந்த மாதிரி முள்ள கல்ல போக்குவரத்தா எது பண்ணா அதான் முள்ள கல்லுன்றதுனா கடினமா பண்ணுவான். அதனால அந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணும்போது ரொம்ப வசதிகள் உண்டாகும். ஸோ அதனால பிராமணனுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டாக்க, இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள்லாம் சொல்லியிருக்கிறதுனால நம்ம 11 நாள் அன்னைக்கு சரீரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஒருத்தரை உட்கார வச்சு அந்த ஒருத்தர் மேலே இந்த ஆத்மாவை ஆவாகனம் பண்ணிட்டு யமன் சொல்கிறோம். அந்த மாதிரி 32 கவலம் யமாயா சோமம் சொன்னதா யமாயா ஜூதாவி யமஹுமா யஜோகச்சது அக்னிதா அரங்கத சோகாந்த 32 கவலத்தை கொடுத்து யமன்ட்ட வந்து அவனுக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்தி இந்த ஆத்மா விட்டுடும், இது பிராமண ஆத்மா, நாங்கள் மேற்கொண்ட கைதீரியங்கள்லாம் பண்ண போகிறோம், இதோ இப்போ டெம்பரரியாக ஒரு சரீரத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்துக்கிறதுனால யமன் அதை கண்ட்ரோலை விட்டுடுறான். நாம் நம்மளுடைய கண்ட்ரோலில் எடுத்துட்டு அந்த ஆத்மாவுக்கு 11 நாள் ஒரு திருப்தி ஏற்படுத்தி வைக்கிறோம். 12 நாள் வந்து ஏற்கனவே நம்ம பார்வணம்னு சொல்லக்கூடிய அப்பா தாத்தாலாம் வரவழைச்சு மூணு ரூபத்தில் இருக்கக்கூடிய வரவழைச்சு சாத்த பண்ணுறோமே, அதேமாதிரி சாத்தத்தையும் பண்ணி தேகோ திட்டம்னு சொல்லக்கூடிய இந்த ஒத்த பிராமணனுக்கும் உள்ள சாத்தத்தையும் பிரேதவனத்துக்கும் உள்ள சாத்தத்தையும் பண்ணி இவாளுக்கு வர அர்க்கத்தை அவளோட அர்க்கத்தோட சேர்த்து, இவாளுக்கு வர பிண்டத்தை அவளோட பிண்டத்தோட சேர்த்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அவளை நம்ம இங்கேருந்து புஷ் பண்ணி அந்த பித்திருக்கள்லாம் அவள் நயனா நின்று இவாளை இங்கேருந்து ஃபில் பண்ணி இங்கேருந்து இழுத்துக்கிறா, அவள் அந்த லோகத்துக்கு அவன் போய் சேர்றா அப்படின்றதான் இந்த கர்மா பண்ணுறதுனுடைய தாத்பரியம். இது நடந்தது நேற்றுக்கு, அதனால தான் நம்ம சமதிகரணம் பண்ணும்போது கரெக்டாக அந்த பிண்டசபேதர் மட்டத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பண்ணியிருக்கிற பாவங்கள்லாம் போக்குறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானங்களை கொடுக்குறோம். ஏன்னா எல்லா விதமான பாவங்களும் போகணும் அப்படின்றதுக்காக இந்த தானங்கள்லாம் செத்து போனிக்கே கொடுக்கலாம், 2 நாள் கொடுக்கலாம், 10 நாள் கொடுக்கலாம், 11 நாள் கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இது அப்படி கிடத்தனைக்கு காலங்காத்தாலே கொடுக்கலாம் அப்படிலாம் பண்ணாமல் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக ஜாயின் பண்ண போகிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி தானம் பண்ணி டக்குன்னு ஜாயின் பண்ணிவிடுவோம். ஏன்னா அது நடுவில் கேப் விட்டால் கூட பாவம் வந்துடுறதுக்கு வாய்ப்பு அப்படின்றதுக்காக வேண்டி அவ்வளோ கண்டுபிடிச்சி அவ்வளோ தூரம் அவ்வளோ இதாக வச்சுருக்கா இது எல்லாத்தையும். நம்ம எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும் சாஸ்திரத்தை முரண்பாடே தெரிஞ்சிக்க முடியாது. முரண்பாடாக எதாவது தெரிஞ்சுன்னா அது உடான் செய்வா சாஸ்திரமே இல்லை இவாளாக ஏதோ சொல்கிறான்னு அர்த்தம். நீங்கள் ஏதாவது ஒன்று ஒருத்தர் சொல்லி அதில் லாஜிக் இல்லைன்னு தெரிஞ்சதுனாலே அது சாஸ்திரம் இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிரமாணம் கேட்கணும். உங்களுக்கு லாஜிக்காக இருந்தனா யார் சொல்கிறத வேணால் ஒத்துக்கோங்க. லாஜிக் இல்லைன்னாக்க பிரமாணம் இல்லாமல் அது ஒத்துக்காது. அதனால் இந்த மாதிரி சாஸ்திரம் இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்கா அவளுக்கு அந்த மாதிரி நடக்காது சொல்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பூமியில் இருக்கிறவாளுக்கு நான் சொன்னேன், தேகம் இருக்கிற வரைக்கும் கர்மா போகாது, கர்மாவை அனுஷ்டிச்சே ஆகணும். அதே மாதிரி மொத்தம் எல்லா இடத்துல இருக்கிறதும் பெருமாள் தான் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நிரூபிச்சிருக்கேன். எல்லா இடத்துலையும் எல்லாமாவும் இருக்கிறது அந்த பெருமாள் தான், 24 தத்துவமாக இருக்கார். அதே மாதிரி எல்லா இருக்கிற ஜீவாத்மாவாக இருக்கிறதும் அவர் தான், பொருள்களாக இருக்கிறதும் அவர் தான். ஆகையினால இந்த பூலோகம்னு சொல்லக்கூடிய அதாவது பிரகிருதி, பூலோகம்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சின்னது. பூலோகன்றதோடைய கணக்கு பார்த்தாக்க பெருமாளுடைய பெருமாளை ஒரு ஒரு மனுஷன் நிற்க வச்சோன்னு சொல்லலை, நிற்க வச்சாக்க இந்த பெருவரலுக்கு வரணும். இந்த பெருவரலுடைய அந்த ஒரு 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 காலினுடைய ஒரு பெருவரலுடைய ஒரு அளவுக்கு மட்டும்தான் பூலோகம் வரும். பாக்கி இந்த பிரகிருத்தின்னு சொல்கிறது மொத்தம் இந்த கழுத்தளவுக்கு இந்த வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே பிரகிருதி தான். இந்த சிரசுக்கு வரணும், அதுதான் வைகுண்டம். பெருமாள்னு எடுத்துட்டா மொத்தம் ஆகிருதியாக எடுத்துட்டாக்க சகசர சீருஷா புருஷா சகசராங்க சகசரவாது சபூமியும் விசுவலாவிற்கும் அத்தியத்திட்ட தசாங்குளம் அப்படின்னாக்க என்னன்னாக்கா பூமியும் வியாபித்து அதுக்கு மேலேயும் 1000 மடங்கில் அவன் வியாபிச்சிருக்கக்கூடியவன் சொல்லி அதை ஒரு இதாக சொல்கிறான். அதனால் அப்படி அவனுடைய இந்த பெருமாளுடைய சிரசுக்கு பாருங்க அதை வைகுண்டம். இந்த சிரசு கீழே இருக்கக்கூடிய இந்த பாகனுக்கு பாருங்க அதெல்லாம் இந்த பிரகிருதி. ஸோ இந்த பிரகிருதியில் இந்த பாதம் இந்த இடம் பாருங்க அதுதான் வந்து பூலோகம். ஸோ அதனால் அப்படியாப்பட்ட இது இது இந்த வைகுண்டத்துக்கு போய் சேரணும். வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தால் வைகுண்டத்துக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன்னாக்கா இங்கே வந்து இந்த சத்தம் ரஜஸ் தமசுன்னு சொல்லி மூணும் கலந்துருக்கு. இந்த மூணும் கலந்துருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி துக்கம் சுகம் அந்த மாதிரி எல்லாமே மாறி மாறி இருக்குது. ஆனால் வைகுண்டத்தில் என்னென்னா சுத்த சத்துவம்னு பேர், அங்கே ரஜஸ் தமசோடைய கலவையே கிடையாது. அதனால் அங்கே சுத்த சத்துவமாக இருக்கிற இடத்துல எப்படி இருக்குன்னா ஆனந்தம் மட்டுமே இருக்கும், வேறு விதமான உணர்ச்சிகளுக்கு அங்கே இடமே கிடையாது. அப்படியாப்பட்டதான அந்த இடம். ஆகையினால இந்த ஜீவாத்மா வந்து அவள் அங்கே போயிட்டாலும் பெருமாளுடைய ஆணையினால் இவாளுடைய இருக்கிறவாளுடைய கர்மாக்கள்லாம் தடைபடாமல் எல்லாம் நடக்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு சப்ஸ்டியூஷன், ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த பித்ருலோகத்தில் பித்ருக்களாக இருக்கிறதுக்கு ஒருத்தரை அந்த பெருமாளே தன்னுடைய ஒரு இதுவாக ஒரு ரூபத்தை பித்ரு ரூபம் அப்படின்னு வசு ரூபம் ருத்ர ரூபம் ஆதித்ய ரூபம் இது மூணுமா பெருமாளே வந்து இருந்துக்கிறாருங்க.
இதை எப்படி நீங்களா சொல்லலாம் அப்படின்னு நான் லாஜிக் வேணாமா, இதுக்கு வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கா கேட்டேன்னா நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம சாதனம் பண்ணோம், சாதனம் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, யகோ விஷ்ணு மகத் பூதம் பிருதக் பூதானே நேசா த்ரீன் லோகான் வியாபிய பூதாத்மா புக்தை விஷ்ணுபோ அவியகா அனேன அப்படின்னு சொல்லிட்டு இதுகோ இந்த மாதிரி சாதத்தில் ஆராதனேன என்ன சொல்கிறோம், விஸ்வதேவ ஸ்வரூபி விஸ்வதேவகான்னு சொல்லுது, விஸ்வதேவ ஸ்வரூபி வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபம் பித்ரு பிதாமக பிரபிதாமக ஸ்வரூபி மகாவிஷ்ணு ஸ்வரூபி, மகாவிஷ்ணு ஸ்வரூபி தான் விஷ்ணுவாக இருக்கா பாருங்க. விஷ்ணுன்ற ஒரு இது கூட அந்த பரமாத்மா இல்லை, விஷ்ணுவும் ஒரு ஸ்வரூபந்தான், அந்த பரமாத்மனோட ஒரு அம்சம்தான். பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்லக்கூடிய அந்த மூணில் இருக்கக்கூடிய விஷ்ணுங்கிறதும் பரமாத்மா கிடையாது, விஷ்ணுனுடைய ஒரு ஸ்வரூபந்தான். அதே மாதிரி பித்ரு பிதாமக பிரபிதாமக ஸ்வரூபியாக இருக்கிறதும் பெருமாள் தான். இது மட்டும் இல்லாமல் திருப்பியும் தத்தம் பண்ணுமா, சர்வாகாரா பகவான் சதேவா ஸ்ரீ ஜனார்தன பிரியதாம் ஸ்ரீ விஷ்ணு பாரதி தத்தம்னு சொன்னவங்க, எங்கள் அப்பா பிரியதான்னு சொல்லி கொடுல, பித்ரு பிரியதான் சொல்லலை, பிதாமக பிரியதான் சொல்லலை, பிரபிதாமக பிரியதான் சொல்லலை, இல்லை பித்ரு பிதாம் பிரபிதாமக பிரியதாம் அப்படின்னு சொல்லலை. அங்கே என்ன பண்ணுறோம், விஷ்ணு பாரதி தத்தம் சொன்ன சதா பகவான் ஜனார்தன பிரியதான் சொல்கிறோம். ஆனால் எல்லாம் பண்ணுற காரியங்கள்லாம் யாரோடைய பிரீதிக்காக பண்ணுறோம், இந்த ஜனார்தனோடைய பிரீதிக்காக பண்ணுறோம். அதனால் எல்லாரும் நம்ம என்ன நினச்சிட்டு நம்ம பித்தர்கள்லாம் ஏதோ அங்கே பசுவோட காத்துருக்கா அவளுக்கு சாதம் போடுறோம், நம்ம சாதம் போட்டாவிட்டு அவளுக்கு வயிறு போடுறது நினச்சிருந்துருக்கோம், அது ஒன்றும் கிடையாது. அவள் இந்த சரீரத்தை விட்டு வெளியில் போகாச்சுன்னா அவளுக்கு புண்ணிய பாபங்களுக்கு தகுந்த மாதிரி ஆன உலோகம் பரமபதமோ அல்லது சொர்க்காதி லோகங்களும் எங்கே வேணால் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவள் எங்கே போயிருந்தாலும் அதுக்குண்டான பலனை அவள் அனுபவிக்கிறாள். ஆனால் நமக்கு வந்து கர்மாக்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பண்ணுறதுக்கும் தேவையான சொரூபமாக பெருமாளே அங்கேருந்து இந்த கதெல்லாம் நடத்துகிறார். அதனால் நம்ம கர்மா கெட்டு போகல, உங்களுக்கு விதித்த கர்மா அந்த வர்ண ஆசிரம தர்மம்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தர்மம் உங்களுக்கு கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தான் இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஏன்னா சபிண்டி தர்மம் வந்து 365 நாள் கழித்து பண்ண வேண்டிய காரியம், அதை 12வது நாளே நம்ம பண்ணிடுறோம். அந்த 365 நாள் பாக்கி இருக்கிற கர்மாவெல்லாம் திருப்பியும் நான் அகெயின் பண்ணுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கோம். அதனால் அதை பண்ணணுன்றது தான், அதுக்காக நம்ம கர்மாவுக்காக பண்ணுறோமே தவிர யாரோடைய பசியும் போக்குறதுக்காக அந்த கர்மாவை